ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். 2022 ஜனவரி 2 முதல் 8 வரை உண்டான வாராந்திர ராசி பலன்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்காக. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும் 1 போன முந்தின நாளே ஆரம்பிச்சிடும். சனிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை 2 திங்கட்கிழமை 3 மாலை 6:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்கோ, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய பண விவகாரங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. வேற வழி இல்ல, பேசணும் அப்படின்ட்டு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்திற்கு முக்காவாசி குலதெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். அதாவது பெண் தெய்வம் அப்படின்னு சொன்னா காளியம்மன் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெண் தெய்வம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முன்னோர்கள் வழியில் இருந்த ஏதாவது ஒரு பெண்ணின் நல்ல ஒரு கதியை அடைந்தவர்களின் ஆசி இருக்கும். அதனாலதான் அந்த பெண் தெய்வத்தை நம்ம குலதெய்வமா வச்சிருப்போம். இந்த காலத்துல இருக்கிற மாதிரி திருப்பதி பெருமாள் அந்த மாதிரி தெய்வத்தை தான் ஏத்துக்கிறது வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் ஏற்றுக்கொள்வது. அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, பெண் தெய்வம் தான் 99% குலதெய்வமாக இருக்கும். இந்த குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய காரியத்தை துவங்குவது அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல. எப்படி காரிய குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த குலதெய்வத்தினுடைய போட்டோ இருந்ததுன்னா போட்டோவோ, இல்ல அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு விட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 11 இல்ல 101 எதுக்காக இந்த பணம் எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்டா, நான் உங்க இடத்துக்கு வர முடியாத காரணத்தினால சூழ்நிலையில இருக்கேன், அதனால உனக்காக இந்த பணத்தை எடுத்து வச்சு நான் வரும்பொழுது உன்னை குளிர்விக்க என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணணுமோ அதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை அம்பாளிடம் அந்த குலதெய்வத்திடம் சமர்ப்பித்து விட்டு உங்களுடைய காரியங்களை துவக்கி வர இந்த வாரத்துல சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். 3 சாயந்தரத்துக்கு மேல 7 மேல சந்திரன் உங்க ராசிக்கு 8 9 இடத்திற்கு பயிற்சியாகி சனி மற்றும் புதனோட இணையிறாரு சந்திரன். இந்த 2 வீட்டு அதிபதியான புதன் 9 இடத்துல சனியோட சேர்ந்து இருக்காரு. அவரு கூட சந்திரன் இணையறதுங்கிறது வந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சந்திரன் புதன் சேர்க்கை வேதை பொருத்தம். அது சில இடத்துல இருந்தாதான் வேதை பொருத்தம் அப்ளிகபிள் ஆகும் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டாலே ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஆனா இந்த 2 இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பாக்கியஸ்தானத்துல சனி சந்திரன் புதன் சேர்க்கையானது உங்களுக்கு குடும்ப சகிதமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம் மூலமாக குடும்ப தொழில் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும், குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும். நெடுநாட்களாக திருமண பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, இளம் ஆண் பெண்களுக்கு, வயது முதிர்ந்த கன்னிகைகளுக்கெல்லாம் இந்த வாரத்துல குறிப்பா இந்த 3 5 குடும்பஸ்தான அதிபதியான புதனோட சந்திரன் இணையும் பொழுது திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் வருவதற்கு யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் 5 முதல் 8 வரை சந்திரன் உங்க பாக்கியஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானம் கர்மஸ்தானமான தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோட இணையறாரு. இந்த குரு சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு சுகத்தை அதிகப்படுத்தி அள்ளி கொடுக்கும். சுகத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து தாயாருடைய ஆரோக்கியத்துல ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சியை தரும். உங்களுடைய வண்டி வாகன வகையில நல்ல எழுச்சியை தரக்கூடிய வகையில இருக்கு. அதே சமயம் நெடுநாட்களாக வீடு வாங்கணும், சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா மனை வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவா என்னாவது பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா, அவளுக்கெல்லாம் இந்த நாட்கள் அதாவது 5 முதல் 8 வரை உண்டான நாட்களில் ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. அந்த நல்ல செய்தி உங்களுக்கு சொத்து அமையறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். 8 இருந்து 10 உங்க லாபஸ்தானத்துக்குள்ள வந்து சனியின் பார்வையில சந்திரன் வராரு.
அதனால மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருந்தாலும் நல்ல செய்திகளும் லாபங்களும் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் உதவியும் அனுசரணையான போக்கும் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த முதல் இரண்டு நாட்கள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வருஷ ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் சார் அப்படின்ட்டு புலம்புறவாளுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் கொண்டு வந்து கொட்டி கடக்கக்கூடிய வகையில இருக்க போறது. அதை பகிர்ந்து கொள்வதில் பெருமையாக இருக்கு எனக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமான பலன்கள் இருக்கு. அப்பேற்பட்ட அமோகமான பலன்கள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சறுக்கலோடு ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அதனால இந்த வருடத்திற்கும் சரி இந்த வாரத்திற்கும் உண்டான சிம்பிளான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த வாரத்துல நீங்க பசுமாடுகளுக்கு அன்னதானம் கொடுத்து வர. பசுமாடுகளுக்கு அன்னதானம்னா சிம்பிளான விஷயம், ஒண்ணு அகத்திக்கீரை கொடுக்கணும், இல்ல வேர்க்கடலை கொடுக்கணும், இல்ல வெல்லம் கட்டி வெள்ளத்தை பொடி பண்ணி கொடுக்கணும். இத மூணுல ஏதாவது ஒண்ணு, எந்த பசுமாடா இருந்தாலும் சரி, கலர் டிஃபரன்ஸ் கிடையாது, நாட்டு பசுமாடுகளுக்கு கொடுத்து வர. யானை பக்கத்துல உங்க ஊர்ல இருந்ததுன்னா யானைக்கு கொடுக்கலாம். சில ஊர்ல யானை வந்து ஜூல இருக்கும், சில ஊர்ல வந்து கோயில்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த யானைகளுக்கு கூட நீங்க உங்க வீட்டுல தென்னை மரம் இருந்ததுன்னா அந்த தென்னை மரத்து ஓலையை வெட்டி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது அந்தந்த கோயில் பர்மிஷனோட பண்ணுங்க, தனியா பண்ணிடாதீங்க. இப்படி பண்ணி வர, இந்த காரியங்களை செய்து வர, இந்த பரிகாரங்களை செய்து வர, இந்த வாரத்தில் வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு அமோகமான நற்பலன்களையும் தொழில் மேன்மையையும் வியாபார வளர்ச்சியையும் பெறக்கூடிய நாட்களாக அமைத்துக் கொடுப்பதற்கு அந்த சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.